Hi friends, welcome to our YouTube channel. This is Gautam Vasudev Menon. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன பார்த்த பத்தி பார்க்க போறோம் அப்படினா இயக்குனர் மனு ஆனந்தோட இயக்கத்துல நடிகர் விஷ்ணு விஷால் தயாரிச்சு நடிச்சிருக்க ஒரு த்ரில்லர் படம்னா FIR தியேட்டர்கள்ல வெளியாயிருக்கு. சோ அதோட ரிவ்யூ தான் இன்னி நிகழ்ச்சில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடுத்து சொல்ல நான் ஜானி இல்ல ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல. ஒரு இஸ்லாமியரா விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கேரக்டர்ல தன்னோட அம்மாவான மாலா பார்வதி அவங்க வந்து போலீஸ்ல ஒரு சின்ன வந்து ஒரு பொசிஷன்ல வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே வந்து இவங்க ஃபேமிலி வந்து அம்மாவும் மகனுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம், ரொம்பவே வந்து அழகா அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு விஷால் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா இருக்காரு, கோல்டு மெடலிஸ்ட் முடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கான வேலைகள் கிடைக்கல, அதுக்கான காரணங்கள் சொல்லப்படுது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்தியால என்ஐக்கு வந்து ஒரு தகவல் வருது. மிகப்பெரிய தீவிரவாதியான அபுபக்கர் இந்தியால ஒரு சில நாச வேலைகள் ஈடுபட போறான்னு. சோ என்ஐ வந்து அபுபக்கரை ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல இவங்க இர்ஃபானான விஷ்ணு விஷால நீதா அபுபக்கர் அப்படின்னு சொல்லி அரெஸ்டும் பண்றாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, உண்மையாவே அந்த அபுபக்கர் யாரு, விஷ்ணு விஷால் தான் அபுபக்கரா இல்ல அவரை வந்து மாத்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அப்படி மாத்தி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்களா இல்ல வேணும்னு பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கு விடையளிக்கிற படம் தான் இந்த FIR அப்படின்னு சொல்லாங்க. இந்த படத்துல வந்து விஷ்ணு விஷால் முதல் முறையா ஒரு இஸ்லாமியர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவரோட கதாபாத்திர வடிவமைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் செய்யற தீவிரவாதம் ஒரு மதத்தையே வந்து ஒரு ஊர்ல இது பண்ணுது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க படுற கஷ்டம் அந்த அவங்களோட இறையாண்மை, சோ அந்த விஷயத்த வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்க. இந்த இவங்க காட்டின விதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மென்மையா ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாங்க. இது ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் கூடியிருந்தாலும் படம் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிருக்கும், ஒரு மாதிரி மிஸ்லீட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர்ல விஷ்ணு விஷால் சூப்பரா ஃபிட்டின் ஆயிருக்காரு. விஷ்ணு விஷால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நடிகர், சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர். இவரு 3 வருஷம் முன்னாடி வந்த ராட்சசன் படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், அதுக்கடுத்துதான் இந்த படம் கமிட் ஆனது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. புது டைரக்டர்ல கண்டுபிடிச்சு நடிக்கிறதுல அவர் வந்து கை தந்தவர் நமக்கு நல்லாவே தெரியும். இவரு வந்து முண்டாசுப்பட்டி படம் வந்து ராம்குமார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதே ராம்குமார் வச்சு இவர் வந்து ராட்சசன் நடிச்சாரு. ரெண்டு படமே எந்த அளவுக்கு ஒரு ஹிட் அப்படின்னு தெரியும். இந்த படம் ஹிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் ஆப்பட்டது, இந்த படத்துல 3 கதாநாயகிகள், அதுல ரைசா வில்சன் ஆகட்டும் ரபா ஜான் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே சூப்பர்பான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் சரியா எழுதப்பட்டிருந்துச்சு, அந்த கேரக்டர் ஜஸ்டிபிகேஷன் மட்டுமே அவங்க நடிச்சு வந்தாங்க. இந்த படத்துல என்ஐ அதிகாரியா கௌதம் வாசுதேவ் மேனன், அவரை பத்தி நமக்கே தெரியும், நுனி நாக்கில இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா கரெக்டா ஃபிட்டின் ஆகக்கூடியவர். அதுவும் ஒரு என்ஐ ஏஜென்ட்ங்கும் போது அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவரோட லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாருன்னே சொல்லாங்க. இந்த படத்துல மியூசிக் வந்து அஸ்வத் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தோட ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துல வர பாடல்களும் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்துல நம்ம அடுத்து மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல த்ரூ அவுட் த மூவி ஒரு த்ரில்லிங் எலமெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நடக்கிற விஷயம் அது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு எனக்கு பர்சனலா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லாங்க. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சிமா மோகனோட கதாபாத்திரம், அவங்க கதாபாத்திரம் அந்த அளவுக்கு வந்து தெளிவா எழுதப்படலையோ அப்படிங்கிற இது வந்து நமக்கு வரதா செய்யுது. இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட கருத்து என்ன அப்படின்னா ஒரு மதத்துல ஒரு சில பேர் பண்ற தப்புனால மொத்த மதத்தினரையும் வேற மாதிரி நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துற மாதிரி ஒரு படம் தான். இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ற தப்புனால அப்பாவியான அந்த மதத்துல இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, இதுக்குள்ள எப்படி செயல்படுது அப்படிங்கறதான் வந்து இதை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஃபேமிலியோட நீங்க பாக்கலாம், உங்க குடும்பமா போய் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இது வந்து உண்மையாவே வந்து ஒரு நல்ல படம். ஒரு சில நெகட்டிவ்ஸும் லாஜிக் லூப்ஹோல்ஸும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. அதை தவிர இந்த படம் வந்து ஆன் த ஹோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல படம், நல்ல அட்டம் தான் நான் சொல்லுவேன். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் பண்ணியும் டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.